பயிற்சி 3.10 எலா சம் பாருங்க பூமியின் அடியில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள இரண்டு வெவ்வேறு குழிகளில் ஏ மற்றும் பி ராணுவ வீரர்கள் பதுங்கி மலை உச்சியில் ஒரு ஊடுருபவரை கவனித்தனர். முக்கியமான விஷயம் ஏ மற்றும் பியிலிருந்து ஊடுபவரின் கோணங்கள் கிழக்கு திசையில் முறையே 30 டிகிரி 45 டிகிரி. அப்போ ரெண்டும் ஒரே பக்கமே வருதுன்ட்டான், ஏன்னா ஒரே திசையில் வருதுன்ட்டான். எதிர் எதிர் திசைனா தான் முக்கோண சேஃப் வரும். இது வந்து ஒரே திசையில் வருது. அதாவது இப்படி முக்கோணம் போடுறீங்க அப்படின்னா இது கிழக்கு திசை, இது மேற்கு திசைன்னு வச்சுங்களேன். இவன் என்ன சொல்லிட்டான், கிழக்கு திசையில் ரெண்டு பேர்த்தோட இதுமே கிழக்கு திசைன் தான், அப்போ இந்த சைடே தான் வரும். அப்போ பாதி முக்கோணம் தான் நம்ம இது பண்ணுவோம், ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சுன்னா 90 டிகிரி வரும். இந்த இடத்துல இங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் இருக்கிறான், அதனால தான் இந்த பாதி முக்கோணத்தில் இங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன், அதை மட்டும் நான் போட்டிருக்கேன். ஒருத்தன் வந்து 30 டிகிரி, ஒருத்தன் வந்து 45 டிகிரி. 30 டிகிரி தூரமாக இருக்கும், இங்கே இருக்கிற வந்து 45 டிகிரி அதிகமாக இருக்கும். ஏன்னா பக்கமாக போக போக அண்ணாந்து பார்க்குற மாதிரி வரும். ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு 5 கிலோமீட்டர். இந்த இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுங்க, இது வந்து சி. ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு 5 கிலோமீட்டர். பிக்கும் ஊடுபவரின் தொலைவினை காண்க, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஓகேவா? இதில் பொறுத்த வரைக்கும் ஏபிசி முக்கோணத்தில் கொடுக்குறீங்களா, அதாவது ஏவும் பியும் வர இடத்துல சி கொடுத்துருங்க, ஏவும் சியும் வர இடத்துல பி கொடுத்துருங்க, பியும் சியும் வர இடத்துல ஏ கொடுத்துருங்க ஸ்மால் லெட்டரில். இப்போ நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த மாதிரி முக்கோணம் அப்படின்னா தான் மூணு கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஒரே திசைங்கிறதுனால இந்த அரை முக்கோணம் தான், இந்த அரை முக்கோணத்தில் ரெண்டு பேரும் இந்தந்த இடத்துல இருக்கிறாங்க, அதாவது இப்படி வரும், இதிலேருந்து இப்படி ஒரு அரை முக்கோணம், ஓகேவா? இந்த முக்கோணத்தில் இதோடு நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி கணக்கு வரும், ரெண்டு பேரும் ஒரே சைடுங்கிறனால. அப்போ இதோட மொத்த வேல்யூ வந்து 90 டிகிரி வரணும். அதாவது அரை முக்கோணத்தில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னா 1/2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 180. இதை ரெண்டால் கேன்சல் பண்ணிங்கன்னா 90 டிகிரி. இப்போ இது வந்து 90 டிகிரி தான், ஓகேவா? இதில் இன்னொரு தகவல் சொல்லிடுறேன், இதெல்லாம் நீங்கள் அங்கே குவஸ்டின் எழுதுனல முன்னாடியே, நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இதில் 90 டிகிரி, சி ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஏ ப்ளஸ் பியா, ஏவோடதும் பியோடதும் கூட்டுங்க, 30, 45, 75 டிகிரி. அப்போ சிங்கிறது 15 டிகிரியை குறிக்கும். டைரெக்டாக இப்படி நீங்கள் போட்டு போயிடலாம். அதாவது இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்டது 15 டிகிரி டிஸ்டன்ஸ் வருது, டிஃப்ரென்ஸ். நீங்கள் 45 இல் 30 போனாவே 15 டிகிரியா. அவன் அங்கேருந்து பார்க்கும்போது இவனுக்கு இவனுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 30 டிகிரி, 15 டிகிரி டிஸ்டன்ஸில் பார்க்குறான். இங்கேருந்து எத்தனை டிகிரியில் பார்க்குறானோ அதிலேருந்து 15 டிகிரியை நவுத்தி பார்த்தோன்னா ஏவோட இதை பார்க்கலாம், ஓகேவா? அந்த கான்செப்டில் எடுத்துங்க. இதுக்கு வந்து சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், சைன் சூத்திரம் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் சூத்திரம் என்ன இருக்கும், ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி, சி பை சைன் சி ஈக்குவல் டு 2R அப்படின்னு இருக்கும். நமக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஏ நம்ம கண்டுபிடிக்கணும், ஸ்மால் லெட்டர் ஏ, அதனால் ஏ பை சைன் ஏ இதை எடுத்துக்கலாம். அடுத்தது பியோட வேல்யூ எதுவுமே தரல, அதனால் அதை விட்டுடலாம். சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது ரெண்டுலேயும் தான் பார்த்தீங்கன்னா சைன் ஏ டிகிரி இருக்கும், சைன் சியும் டிகிரி கண்டுபிடிச்சிடும், சியோட வேல்யூவும் இருக்கும், ஏவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கலாம். பி எடுத்திங்கன்னா பியோட வேல்யூ தெரியாது, சைன் பி. இது ரெண்டையும் எடுத்திங்கன்னா ஏவும் தெரியாது பியும் தெரியாது, ஒரே இதில் ரெண்டு இது தெரியாதப்போ ஆன்சர் வர்றது கஷ்டம். அதாவது இது வரைக்கும் நான் எழுதியிருக்கிறது எதுவுமே நீங்கள் எழுதுன அவசியம் இல்லை, இந்த டைகிராம் போதும். இது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போட்டேன், மற்றபடி எந்த எப்படி ஃபார்முலா எடுக்கிறதுன்னு தான் போட்டேன், இதில் இருந்து தான் உங்களுக்கு ஆன்சரே கணக்கு வரும். இந்த டைகிராம் நீங்கள் வச்சுங்க. இப்போ A பை சைன் ஏ, சி பை சைன் சி, ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஓகேவா? சைன் ஏவோட வேல்யூ 30 டிகிரியா,
ஈக்குவல் டு சியோட வேல்யூ அஞ்சு, சைன் சி சைன் பதினஞ்சு டிகிரியா. இப்போ பதினஞ்சு டிகிரி எப்படி எழுதலாம், இந்த பதினஞ்சு டிகிரி மட்டும் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், ஏன்னா அதை நம்ம ஆல்ட்ரு பண்ணோம்ல. பதினஞ்சு டிகிரி எப்படி எழுதலாம், சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி மைனஸ் முப்பது டிகிரி, நாற்பத்தஞ்சில் முப்பது போனால் பதினஞ்சு டிகிரி. இப்போ இது எந்த வடிவத்தில் இருக்குது, சைன் ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலானா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி, இதுதான் சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவோட விரிவாக்கம். இப்போ சைன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ, அதாவது சைன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ ஒன் பை ரூட் டூவா பெருக்க காஸ் முப்பது டிகிரியோட வேல்யூ ரூட் மூணு பை ரெண்டா மைனஸ் காஸ் நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ ஒன்று பை ரூட் ரெண்டு, சைன் முப்பது டிகிரியோட வேல்யூ ஒன்று பை ரெண்டு பெருக்குங்க ஓர் ரூட் மூணு ரூட் மூணு பை ரெண்டு ரூட் ரெண்டா, இது ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் ஓர் ஒன்று ஒன்று பை ரெண்டு ரூட் ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு ரூட் ரெண்டு. ஓகேவா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா பகுதி ஒரே மாதிரியே இருக்கிறதுனால ஒரே தடவை எழுதுறேன், ரெண்டு ரூட் ரெண்டுன்னு ஒரே தடவை போட்டு ரூட் மூணு மைனஸ் ஒன்றுன்னு போடுறேன். இதுதான் சைன் பதினஞ்சு டிகிரியோட வேல்யூ. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், சைன் முப்பது டிகிரியோட வேல்யூ ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சு பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று பை ரெண்டு ரூட் ரெண்டு. ஏ ஈக்குவல் டு அஞ்சு, இதை நம்ம இப்பயே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாமா, இது எப்படி இருக்குது ஒன்று பை ரெண்டுன்னு இருக்குது, அப்போ இங்கே எப்படி வரும் ரெண்டு பை ஒன்றுன்னு வரும், ஏன்னா வகுத்தல் கீழே வகுத்தல் வந்தால் தலைகள் தான் போவோம், இந்த ஒன்று நம்ம எழுத தேவையில்ல, ஏ பெருக்கள் ரெண்டுன்னு இருக்குது. அஞ்சு இது வந்து வகுத்தல் கீழே வகுத்தல் இருக்கா, அப்போ அது எப்படி வரும் ரூட் மூணு மைனஸ் ஒன்று பெருக்கள் ரெண்டு ரூட் ரெண்டுன்னு வருமா. ஏ ஈக்குவல் டு அஞ்சு பெருக்கள் ரெண்டு ரூட் ரெண்டு பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று, இந்த பெருக்கல் ரெண்டு இந்த சைடு வந்தால் வகுத்தல் ரெண்டாயிரம், இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல். ஏ ஈக்குவல் டு அஞ்சு ரூட் ரெண்டு ரூட் மூணு மைனஸ் ஒன்று. ஓகேவா, அதுவும் இல்லாமல் இதில் என்ன தகவல் கொடுத்துருக்கோம், ஏவும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு அஞ்சு கிலோமீட்டர்ன்றான், அப்போ இந்த பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு கிலோமீட்டர் கணக்கில் வரணும். ஓகேவா, இது என்னென்னா ரூட் ரெண்டோட வேல்யூ போட்டு அதையும் அஞ்சையும் பெருக்கிட்டு ரூட் மூணோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் மைனஸ் ஒன்றை மைனஸ் பண்ணிட்டு வர ஆன்சர் அதில் வகுத்தோம்னா எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு நமக்கு தெரியும், அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக போட தேவையில்ல, இதோட முடிச்சுக்கலாம். பரிச்சு மூணு புள்ளி பத்தில் எட்டாவது சம் பாருங்கள், ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு குளத்தின் அகலத்தை கிழக்கிலிருந்து மேற்காக சரியாக அளவிட முடியாத போது அதை கண்டறிய விளைகிறார். பி என்ற புள்ளியிலிருந்து குளத்தின் கிழக்கு பகுதியின் முனை எட்டு கிலோமீட்டர் ஓகேவா தொலைவிலும், அதே சமயத்தில் மேற்கு பகுதியின் முனை ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது மற்றும் பியையும் கிழக்கு பகுதியின் முனையை இணைக்கும் கோட்டிற்கும் பியையும் மேற்கு பகுதியின் முனையை இணைக்கும் கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் அறுபது டிகிரி எனில் குளத்தின் அகலத்தை காண்க. இப்போ வந்து இதை எப்படி எடுக்கிறீங்கன்னா, ஒரு குளத்தின் அகலத்தை கிழக்கிலிருந்து மேற்காக சரியாக, அப்போ கிழக்கிலிருந்து மேற்காக ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம், கிழக்கு மேற்கு ஓகேவா, அதை கண்டறிவில் பி என்ற புள்ளியிலிருந்து குளத்தின் கிழக்கு பகுதியின் முனை எட்டு கிலோமீட்டரா, இது பிங்கிற புள்ளி, இது வந்து எட்டு கிலோமீட்டர் ஓகேவா, அதே சமயத்தில் மேற்கு பகுதியின் முனை ஆறு கிலோமீட்டர் ஓகேவா, பியையும் கிழக்கு பகுதியின் முனையை இணைக்கும் கோட்டிற்கும், அதாவது பியிலிருந்து கிழக்கு பகுதி இணைக்கும் கோடு இந்த கோடா, பியிலிருந்து மேற்கு பகுதியின் முனையை இணைக்கும் கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம், அதாவது பியிலிருந்து கிழக்கு இந்த கோடு பியிலிருந்து மேற்கு இந்த கோடு இந்த ரெண்டு கோட்டையும் இணைக்கிற இடத்துல எத்தனை டிகிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபது டிகிரி. குளத்தின் அகலத்தை கண்க, அகலனா இதுதான் ஓகேவா, குளம் என்ன அகலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள்
இடத்துல வந்து ஸ்மால் லெட்டர் பி கொடுக்கணும், இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் டபிள்யூ கொடுக்கணும், இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் இ கொடுப்பீங்களா? இந்த முக்கோணம் போட்டிங்கன்னா போடுவீங்களா? ஏ பி சி அப்படின்னு கொடுத்தா இங்கே வந்து ஏ வரும், இங்கே வந்து சி வரும், இங்கே வந்து பி வரும். அதே கான்செப்ட் தான், நல்லா புரிஞ்சுங்க. ஓகேவா? டபிள்யூ ஈக்குவல் டு 8, இ ஈக்குவல் டு 6, பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் பி வந்து 60 டிகிரி. இப்போ இதுக்கு வந்து ரெண்டு மூணு ஃபார்முலா எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொசைன் விதி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கொசைன் விதி என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc காஸ் ஏ. அதாவது காஸ் ஏங்கிறது இந்த டிகிரியை குறிக்கும். ஓகேவா? அது யூஸ் பண்ணலன்னா வீலல் சூத்திரம் யூஸ் பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி, அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த அந்த ஃபார்முலானா அதே தான் யூஸ் பண்ணலாம். அதில் மூணு ஃபார்முலா இருக்குதுல, அந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். வீலல் சூத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக வரும். கொசைன் விதி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா கொசைன் விதியில் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு டிகிரி தான், வீலல் சூத்திரத்தில் 2 டிகிரி நமக்கு தேவைப்படும். அதனால் 2 தான் கண்டுபிடிச்சி அதை கேன்சல் பண்ணிகிட்டு இருக்கணும். இதில் ஒரே டிகிரி தான் இருக்குது, நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரே டிகிரி தான் இருக்குது, 2 வேல்யூ இருக்குது, ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இந்த கான்செப்டில் ஃபார்முலா எழுதுறேன். நம்ம ஏ கண்டுபிடிக்கணுமா? ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஏன்னா பியோட வேல்யூ இருக்குது, சியோட வேல்யூ இருக்குது. ஏன்னா ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், பி ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் சி ஸ்கொயர் இருக்குது. பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ரெண்டு வேல்யூ இருக்குது. மைனஸ் 2ab காஸ் ஏன்னு வருமா இந்த ஃபார்முலா? ஏன்னா ஏங்கிற கோணம் இருக்குது. ஓகேவா? ஏவை கண்டுபிடிக்கணும், ஏங்கிற கோணம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பி வேல்யூ இருக்கும், சி வேல்யூ இருக்கும், இதுவும் அப்ளை பண்ணலாம், காஸ் ஏ இதுவும் கோணம் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? கோணம் அப்ளை பண்ணிடுறோங்கிறப்ப மீதி ஏ ஸ்கொயர் மட்டும்தான் இந்தாண்டிருக்கும். இந்த சைடு நம்ம எல்லாம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இதில் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே நல்லா பாருங்கள், ஸ்மால் ஏங்கிறது ஸ்மால் பி, பி வர இடத்துல இ போடுங்க, சி வர இடத்துல டபிள்யூ போடுங்க, ஏ வர இடத்துல பி இந்த கோணம் போடணும். ஓகேவா? அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் மைனஸ் டபிள்யூ கூட ஸ்மால் லெட்டர் டபிள்யூ அப்படிங்க, 2eW காஸ் பி. இதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிட்டேன், எந்தெந்த இடத்துல எந்தெந்த லெட்டர் கொடுத்தனோ அதெல்லாம். அதாவது கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு பி, பாருங்கள், கேபிட்டல் ஏவுக்கு கேபிட்டல் பி, ஸ்மால் லெட்டர் ஏவுக்கு ஸ்மால் லெட்டர் பி, பிக்கு இ, சிக்கு டபிள்யூ, அந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா. ஒன்றால் நீங்கள் ஏபிசினே கொடுக்கலாம், ஆனால் பி என்ற புள்ளியிலிருந்து அந்த எழுத்து கொடுத்ததுனால தான் நம்ம அங்கே பி யூஸ் பண்ணுறோம். இல்லைனா ஏபிசியே போடலாம். கிழக்கு மேற்குங்கிறதுக்கு இதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இதிலேருந்து அப்படியே இதுக்கு மாற்றிங்க. இப்போ பி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர்னா அதுக்கு ரூட் எடுத்தால் பியோட வேல்யூ வந்துடும். இ ஸ்கொயர் அப்படின்னா 6 ஸ்கொயரா ப்ளஸ் 8 ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் 6 8 காஸ் பி. அப்போ காஸ் 60 டிகிரி, 36 ப்ளஸ் 8 64 மைனஸ் 2 பெருக்கல் 6 பெருக்கல் 8 காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2. இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல். பி ஸ்கொயர் 100 - 48, 100 - 48ங்கிறது 52. 52 நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஏன்னா இப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 52, இதுக்கு ரூட் எடுக்கிறேன், இதுக்கு ரூட் எடுக்கிறேன், ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல். பி ஈக்குவல் டு ரூட் 52. இப்போ ரூட் 52க்கு ரூட் எடுக்க முடியாது, 4 பெருக்கல் 13. ஓகேவா? 4க்கு ரூட் எடுத்தால் 2, 13க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஸ்டின், இதெல்லாம் 8 கிலோமீட்டர், இது 6 கிலோமீட்டர் வந்ததுனால பியினுடைய வேல்யூ, குளத்தின் அகலம் வந்து 2√13 கிலோமீட்டர்.